பொழிகருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வெய்கும் அன்னாள் கனகவேல் போற்றி போற்றி சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஓங்கம் கணபதயே நமஹ. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகமான நாளாக அமையப் போகுது. உங்கள் வாழ்க்கையில் என்ன எல்லாம் திட்டங்கள் தீட்டியிருக்கீங்களோ, என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாம் நடக்கப் போகிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. நம்முடைய தினபலன் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2019ஆம் வருஷம் தமிழ் வருடத்தில் விகாரி வருடம் ஆணி மாதம் 31ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு கூட ஆணி மாதம் முடியுது, நாளைக்கு ஆடி மாதம் பிறக்கப்போகுது. இந்த ஆணி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தினபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 9:48 வரைக்கும் சந்திர பகவான் தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கார். பிறகு உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகிறார். இன்னைக்கு திதி பாருங்களேன், சதுர்த்தசி திதி வந்து அதிகாலையில் இருக்குது. பிறகு இன்னைக்கு முழுக்க பௌர்ணமி. இந்த நாளில் யோகம் சித்த யோகம், நல்ல நேரம். நம்ம நிகழ்ச்சியில் தினமும் சொல்லிக்கிட்டு வரோமே, அந்த நல்ல நேரம் இன்னைக்கு காலையில் 10:30 to 11:30 இன்னைக்கு மாலையில் 4:30 to 5:30 நல்ல நேரம். இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் பரிபூர்ணமான வெற்றியை பெறுகின்றன. பரிசுத்தமான மனதோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நல்ல வெற்றியை பெறும். இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிடுங்க. இனி இன்றைய கிரக நிலவரத்தை காண்போமா? மிதுன ராசியிலே புதன் பகவான் ஆட்சியா இருக்க, சூரிய பகவான், சுக்கர பகவான், ராகு பகவான் உடன் இணைந்திருக்கிறார்கள். கடக ராசியிலே செவ்வாய் பகவான் நீச்ச நிலையிலே அனுக்கிரகம் பண்ணிருக்கார். விருச்சிக ராசியில குணம் எனும் வியாழ பகவான் வக்கர நிலையில குடியிருக்கார். தனுசு ராசியில இன்னைக்கு சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பகவானும் கேது பகவானும் ஏற்கனவே அங்கே கூடியிருக்கிறார்கள். இதை அடி ஊற்றி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் நடைபெறப் போகின்றன என்று பார்க்கலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாளுடைய நாயகன் உங்கள் ராசிநாதன். மேஷராசிக்கு அதிபதியும் செவ்வாய், இன்றைய கிழமை நாயகனும் செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் கடகராசியிலே அமர குரு பகவான் பார்வை பட குரு மங்கள யோகம் இப்பொழுது உங்களுக்கு நடக்கிறது. அற்புதமான நாள். சந்திர பகவான் பாக்கியத்தில் இருக்கார், உங்க களத்திர ஸ்தானாதிபதி சாரத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுடைய மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே அற்புதமான நன்மைகள் நடக்கப் போகுது. நல்ல படிப்பு, நல்ல அணிகலன்கள் யோகம், ரொம்ப நாளாக கல்யாணம் நடப்பட்டிருந்தவங்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய பாக்கியம், பாக்கியமான நாளுங்க இன்னைக்கு. உங்களுக்கு நல்ல பாக்கியம் அமையும், ஹையர் எஜுகேஷன் அமையுது, நல்ல படிப்பு அமைகிறது, அத்தோடு உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் உருவாகிறது. ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த நண்பர் வந்து இணையப் போகிறார். வாழ்க்கையில் இந்த மிகச்சிறந்த நாள், தாயாருடைய அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் வந்துச்சுன்னா, உடல்நலக்குறை வந்துச்சுன்னா பார்த்து சரி பண்ணிக்கிடுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்களின் மீதான உங்களுடைய ஈடுபாடு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் கூடி வரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்டீரியர் டிசைனிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றமான நாள். வாழ்க்கை வளம் பெறும் நல்ல நாள் உங்களுக்கு. இந்த நாளில் உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றியடைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம்.
ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் ராசியாதிபதி சுக்கிர பகவான் தனஸ்தானத்திலே இருக்கிறார். நல்ல தன லாபத்தை தருவார். தனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சியாக இருக்கிறார். கலைகளின் மூலம் வருமானம், பேச்சின் மூலம் வருமானம், சாமர்த்தியத்தினால் வருமானம், வியாபாரத்தினால் வருமானம், கல்வியினால் வருமானம், பல வழிகளில் வருமானம். ஆனால் சந்திர பகவான் இன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். பொறுப்புணர்ந்து செயல்படணும். எந்த காரணம் கொண்டும் இன்னைக்கு உங்கள் கீழ் பணியாற்றக்கூடியவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். குடும்ப வாழ்க்கையிலும் கடுமையான கருத்து மாறுபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு. விட்டு கொடுத்து போங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன லாபம் உண்டாகும். ஓபன் டாக் இருக்கும் இன்னைக்கு. ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மனச்சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த நாள்ல சந்திர பகவானை வழிபடுவது உங்களுக்கு நல்லது. மிருகசிரடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பயணங்களின் போது பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையா பயணம் செய்யுங்க. டூ வீலர்ல போறீங்கன்னா ஹெல்மெட் போடுங்க, கார்ல போறீங்கன்னா சீட் பெல்ட் போடுங்க. இதையெல்லாம் நீதிபதிகளும் அரசாங்கமும் நமக்கு அறிவுறுத்தி தான் செய்ய வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அவர்கள் நல்ல மனதோடு நமக்கு சொல்கிறார்கள். நாம் முழு மனதோடு இதை செயல்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை வண்ணம். மிதுன ராசி அன்பர்கள், மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாள். 7ஆம் இடத்திலே தனஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கிறார். உங்களை பார்க்கிறார், தன வருமானம் வரும். ஆனால் அந்த கணவன் மனைவி உறவிலே சிறு சிறு விரிசல்கள் வந்து போகிறது, கருத்து மாறுபாடுகள் வருகிறது. ஒற்றுமை உள்ள குடும்பமாக இருந்தாலும் சில சலிப்புகள் வந்து போகிறது. இதையெல்லாம் பொறுத்து போக வேண்டிய நேரம். வாழ்க்கையிலே வாய்ப்புகள் வரும். மூடியிருந்த கதவுகள் திறக்கும். புதிய வாய்ப்புகள் கூடி வரும். பழைய நண்பர்களுடைய உறவு நிலைகளை மேம்படுத்துங்கள். புதிய இடங்களில் இப்பொழுது நீங்கள் பணியாற்றுவீர்கள். புதிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். பெரிய மனிதர்களோடு பழக வேண்டிய சூழல்கள் இருக்கும். எல்லா சூழலையும் பார்த்து பக்குவமா பழகணும். பிசினஸ் பண்றவங்களுக்கு மிகச்சிறந்த லாபம். கலைஞர்களுக்கு இது பொன்னான நாள். இந்த நாள் மிருகசிரடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கோபத்தை தவிர்க்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் பார்ட்னர்ஸ்ட விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி தன லாபம் நன்றாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கடன் வாங்கணும். வங்கியில் நினைச்சீங்கன்னா இந்த நாளில் கடன் கிடைக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதி சந்திர பகவான் இன்றைக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவானோடு கூடியிருக்கிறார். என்ன சார் சொன்னமா இருந்துச்சு? கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதி சந்திர பகவான் இன்றைக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவானோடு கூடியிருக்கிறார். உடல் அலுப்பு அதிகமாக இருக்கும். வேலை பழு அதிகமாக இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே உடன் பணியாற்றக்கூடியவர்களுடன் வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதனாலே எந்த வம்பு வழக்காக இருந்தாலும் இங்கே பொறுத்து போகணும். வம்பு வழக்குகள் வரும்னு நான் சொன்னால் உடனே வந்துருமான் கவலை கொள்ளக்கூடாது. நீங்கள் தப்பிப்பதற்கு ஒரு உபாயமாக முன்னெச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஒதுங்கி போயிடுவேளா இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். உடல்நலக்குறைகள் இருந்தால் இன்றைக்கு விநாயக பெருமானை வழிபட்டால் அல்லல் போம், அலுவினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், புகா துயரம் போம், குணமதிகமாம், அருணை கோபுரத்தில் விட்டிருக்கும் கணபதியை கை தொழுதகால் என்ற அந்த விநாயக பெருமானை வழிபடுங்கோ, துன்பங்கள் விலகும். ரொம்ப நாளா வேலை தேடிட்டு, வேலை கிடைக்கல, இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க, நல்ல வேலை கிடைக்கும்.
புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிசினஸ் அமோகம், பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இது யோகமான நாள். சந்திர பகவான் பஞ்சமத்தில் இருக்க இந்த நாள்ல மனம் உங்கள் தொழில் விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொள்ளும். ஏன் நம்ம தொழில தோல்வி அடைந்தோம், அதற்கு என்ன காரணம் என்று உங்கள் மனது அலசி ஆராயும். அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். அவசரம், முன்கோபம், படபடப்பு இவற்றை நீக்கிடணும். வாழ்க்கையில சிம்மராசிக்காரர்கள் நீக்கிட்டீங்கனாலே நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு இரண்டாம் இடம் கன்னியாக இருப்பதனாலே உங்களுடைய பேச்சுக்கள்ல சில நேரங்கள்ல மாறுபட்டு பேசுவீர்கள். இப்படி பேசுவீங்க, அப்புறம் அப்படி பேசுவீங்க. சில நேரத்திலே கோபத்தின் உச்சாணியிலே இருப்பீர்கள், சில நேரம் ரொம்ப அமைதியா பேசுவீங்க. இந்த பேச்சினால் பிரச்சனைகள் வருகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. அமைதியா இருந்துட்டா போதும். உங்களுடைய பண வருமானத்தினாலே உங்கள் மீது திருஷ்டி விழுகிறது. அவனுக்கு என்ன கோடி கோடியா வச்சிருக்கான்னு உலகத்துல சொல்லுவா, நீங்க கஷ்டப்பட்டு கூட இருப்பீங்க. உங்களுடைய பேச்சின் மீது திருஷ்டி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் மீது திருஷ்டி, உங்களுடைய பண வருமானத்தின் மீது திருஷ்டி உலகத்தில் இருக்கு. அதை புரிந்து கொண்டு நீங்க நடக்கணும். அதை தவிர்க்கிறது எப்படிங்கிறது உங்க சுயஜாதகத்தில் இருக்கும் சார், அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. மகம் நட்சத்திரத்தை சேர்ந்த வாழ்க்கை பிசினஸ் அமோகம், பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமண விஷயங்கள் கூடி வரும், உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தந்தைக்கு உபயோகமாக இன்றைக்கு இருப்பீர்கள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றியடைய பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் கிரே வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் மிக நேர்த்தியான நாள் உங்கள் வாழ்க்கையில். சந்திர பகவான் சதுர்த்தம கேந்திரத்தில் இருக்கார். 10 இடத்துல சுக்கர பகவான் இருக்கார். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், குறிப்பாக பெண்களுக்கு. ஆண்களுக்கும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் துறையில, பிபிஓ துறையில, கம்யூனிகேஷன் செக்டார்ல வேலை கிடைக்கும். அரசு துறை இருக்குமா இருக்க, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறை, அதிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அச்சம் ஏற்படக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கும். சிலருக்கு தேவையில்லாத அச்சமாக அது இருக்கும். அப்ப இந்த நாள் உங்கள் செயல்பாடுகளை நேர்த்தியாக நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். அந்த நேர்த்தி உங்களுக்கு வெற்றியை தரும். திறம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசு ஊழியர்கள், பொதுமக்களிடம் கனிவாக பழக வேண்டும். உத்தியோகத்திலே மிக கவனமாக, மிக நேர்மையாக பணியாற்றணும். அஷ்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ரோஜா வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கர பகவான் பாக்கியத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த யோகம். பாக்கியாதிபதி பாக்கியத்தில் இருக்காரே, அது அதிர்ஷ்டம். பித்ரு காரகனாகிய சூரிய பகவான் பித்ருஸ்தானத்தில் இருக்கார், மாபெரும் யோகம். இப்போ உங்களுடைய உயர் படிப்பு பற்றிய செய்திகள் இருக்கு பாத்தீங்களா, அது ஒளிமயமான செய்திகளாக இருக்கும். எல்லாருடைய ஃபோக்கஸும் நீங்க என்ன ஹையர் எஜுகேஷன் படிக்க போறேன் அப்படின்னு உங்களுக்கு கவனிச்சுட்டு இருக்கிறதா இருக்கும். உங்கள் தந்தையாருடைய முன்னேற்றம் இப்பொழுது புகழ்பெற்று ஒளிபெற்று விளங்கும். உங்க படிப்பு முயற்சிகள் வெற்றியடையும், உங்கள் கலை தொடர்புகள் வெற்றியடையும். பொன்னான காலகட்டம். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அயல் நாட்டு யோகம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி நிலை முன்னேறும். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் இல்லத்தை, சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிடுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இல்லாததனால் சில இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு உண்டு, தூய்மையாக வச்சுக்கிடுங்க. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் மஞ்சள் வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே,
இது சிறந்த நாள். சந்திர பகவான் இன்னைக்கு தனஸ்தானத்தில் இருக்கார், தன லாபம் தருவார். ஆனால் உங்க மனசுல வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாவே நீங்க இருப்பீர்கள். அது பண வருமானமா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சலிப்பு இன்னைக்கு இருக்கு. அந்த சலிப்பை தூக்கி போட்டுறணும். மனம் தளர்ந்தால் வெற்றி கிடையாது. வாழ்க்கையில் என்னைக்குமே நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. இன்னைக்கு உங்களுடைய பேச்சிலே ஒரு தளர்வு இருக்கக்கூடாது. மயக்கமா கலக்கமா வாழ்க்கையில் நடுக்கமானா, மயக்கம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், மனதிலே தயக்கம் வேண்டாம். தொடர்ச்சியா உழைங்க, முன்னேற்றம் வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே வாக்குவாதம் வேண்டாம். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலே, நீங்களாக தேர்ந்தெடுப்பதிலே அவசரம் வேண்டாம். மலையூறும் நறுஞ்சாந்தம் மலைக்கவைதான் என் செய்யும் கேட்டான், கலித்தொகையில கேட்டார். மலையூறு நறுஞ்சாந்தம் அணிபவர் கல்லதை மலைக்கவைதான் என் செய்யும் அப்படின்னு கலித்தொகை சொல்கிறது. உண்மைதான். வாழ்க்கையிலே ஒரு பெண் என்பவள் பெற்றவரை விட கணவனை சார்ந்தவள், கணவனுக்கு உரியவள். ஒரு ஆடவன் என்பவன் பெற்றவரை விட மனைவிக்கு உரியவன். எல்லாம் சரி. ஆனால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற போது தவறாக தேர்ந்தெடுத்தவர்கள், உணர்ச்சி வசப்பட்டு தேர்ந்தெடுத்தவர்கள் வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஆகவே உணர்ச்சி வசப்பட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் அறிவுபூர்வமாக தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ல சுக்கிரன் இருக்கான், கவனமா வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க ரொம்ப அவசியம். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன லாபம், அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஓயாத உழைப்பு, கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி ஏற்படுற வாய்ப்பு உண்டு. கல்வியிலே தடை ஏற்பட்டு நிவர்த்தியாகும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்புவன். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் சந்திர பகவான் உங்கள் ராசியில இருக்க, அப்ப இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு பரபரப்பு இருக்கும், இனம் புரியாத ஒரு மன அழுத்தம் இப்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த மன அழுத்தம் தீர்வதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு இப்ப 7.5 சனி நடக்குது. அதனால இந்த மன அழுத்தங்கள் வருகிறது. இதற்கு நீங்க முறையா உங்க சுயஜாதகத்தை பார்த்து பரிகாரத்தை பண்ணணும். என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். இப்ப தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் வரீங்க, தனுசு ராசி மகர ராசிக்காரர்கள் வரீங்க, நிறைய பிரச்சனைகள். வெளிநாட்டில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பலருக்கு வேலை பிரச்சனை, நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பிரச்சனை, குடும்பத்து பிரச்சனை, உடல்நல கோளாறுகள், இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதற்கு என்ன காரணம்னா, உங்களுக்கு என்ன தசாமுக்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறதோ அதை பார்த்து நீங்கள் சிரிச்சது கொண்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிடும், நல்லா இருக்கும். இந்த மூலம் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய கவலையில் நீங்க இருக்கீங்க. அருகில் உள்ள கோயிலில் சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்கள், மன நிம்மதி கிடைக்கும். பூராணம் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிலர் வந்து தலை கணமாக நடந்து கொள்வீர்கள். இந்த தலை கணத்தை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து உடலுடைய வெம்மை அதிகமாக இருக்கும். சரிங்களா, மனதினுடைய வெம்மையும் உடலுடைய வெம்மையும் மிக அதிகமாக இருக்கும். அதனால இந்த நாளிலே மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டியது உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அவசியம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கிறதுக்கு மன அமைதி தேவை. உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள்ல சந்திர பகவான் 12 இடத்துல இருக்கார். சந்திர பகவான் 7 இடத்தின் அதிபதி, 12 இடத்துல இருக்கிறார். அப்போ நிறைய உங்களுடைய நண்பர்கள் சிலர் விலகி போகலாம். கணவன் மனைவி உறவில் லைஃப் பார்ட்னருக்கு இப்போ வெளியூர் வேலை கிடைக்கலாம், அதனால சில பிரிவுகள் வரலாம். ஆனால் உறவுகளில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இப்போ அவசியமான ஒன்று. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல தன லாபம் ஏற்படும். ஆனால் உடல் நலத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மிக அவசியம். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதனால் வாழ்க்கை துணைவருடைய உடல் நலத்தில் அக்கறை கொடுங்க. திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இது மகிழ்ச்சியான நாள். தொட்ட காரியமெல்லாம் வெற்றி கிடைக்க போகிற ஒரு நல்ல நாள்.
கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவானோடு ஆறாம் இடத்தின் அதிபதி சந்திர பகவான் இணையக்கூடிய நாள். அவள் இந்த நாளில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இப்பொழுது பணி சுமை அதிகமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரர்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட அவர்களுடைய ஒத்துழைப்பு கம்மியாக இருக்கும். வேலை பழு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு வகையான உடல் உபத்திரவங்கள், வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உபத்திரவங்கள், அப்படி குடும்ப வாழ்க்கையிலே சில மனக்குறைகள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இவைகள் விலக ஐயப்பனை வழிபடணும். ஐயப்பனை வழிபட்டால் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும். சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய காலகட்டம். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மற்றபடி இது நல்ல நாள். இந்த நாளில் உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றியடைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். மீனராசி அன்பர்களே, 10 இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இப்ப புதுசா வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். ஒரு ஸ்மார்ட் கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ மனதிலே இருக்கக்கூடிய ஆசைகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம். இல்லத்தரசிகளுக்கு வீட்டை அழகுபடுத்தக்கூடிய எண்ணம் வரும். அலுவலகத்திலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு, வேலை தேடுற பெண்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை பார்க்குற வாழ்க்கை அலுவலகத்திலே ஒரு நல்ல முன்னேற்றமான தகவல் வரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் மன குமைச்சல் அதிகமாக இருக்கிற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல் நலத்தில் அக்கறை வேணும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிள்ளையுடைய, உங்கள் குழந்தைகளுடைய நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வியாபாரம் நல்லா இருக்கும். உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லி வருகிறேன். உங்களுக்கு என்னென்ன திசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறதோ அதை பொறுத்து பலன்கள் வித்தியாசப்படும். நிறைய பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீரணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.